الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆர்எஸ் மங்களம் கிளை சார்பாக வாராந்திர உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து தொடர்ந்து மார்க்க செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் செய்திகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளிலே அவர்களோடு தொடர்பு கொண்ட அந்த நபி தோழர்கள் மற்றும் அன்றைய கால மக்களுடைய ஹதீஸ்களிலே வரலாறு செய்திகளிலே இஸ்லாமிய சமுதாயம் பெற வேண்டிய படிப்பினைகள் உள்ள சில சம்பவங்களை செய்திகளை குறித்து நாம் தொடர்ந்து அறியலாம் என்று நாம் இந்த தலைப்பை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியை நாம் மேற்கோள் காட்டிருக்கிறோம். இந்த நபிமொழியை பொறுத்த வரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக கூட இறைவன் திருமறையிலே வசனங்களை அருளியிருக்கிறான். அந்த சம்பவத்தின் தொடர்பாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் அந்த சம்பவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கு அலசி ஆய்வு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவுடைய வாழ்க்கையிலே கடுமையான முறையிலே மக்களால் எதிர்க்கப்பட்டார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைகிறது. வீரியமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களும் வீரியமாக இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒருபுறம் இறை மறுப்பாளர்கள், இன்னொரு புறம் யூதர்கள், இன்னொரு புறம் பழைய கிளை கோத்திருந்தார்கள். இப்படியாக பல்வேறு தரப்பு மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே இஸ்லாமிய ஆட்சி உருவாகிறது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டு விட்டால் அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அரசர் மன்னர் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த மக்களை மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும். இஸ்லாத்தின் பாதையிலே அந்த மக்களுக்கு ஆட்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலே நல்லாட்சியை தர வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு மார்க்க தீர்ப்புகள் வழங்க வேண்டும். நாட்டை கட்டுக்கோப்பாக வழிநடத்த வேண்டும். பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும். எதிரிகளினுடைய அச்சுறுத்தல் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்படியாக பல்வேறு விதமான பணிகளை அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எதிரிகள் புடைசூட இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவ்வப்போது படை திரட்டும் போது பல்வேறு விதமான அந்த இஸ்லாமிய ஆட்சியிலே அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான யுத்தகலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப அந்த மாதிரியாக நிகழ்ந்த ஒரு விஷயம்தான் பல போர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த வரிசையிலே தபுக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்த களத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த தபுக் யுத்தம் எப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே பிரகடனம் செய்யப்படுகிறது என்றால், கடுமையான ஒரு நெருக்கடிக்கு மத்தியிலே இந்த தபுக் யுத்தம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரகடனம் செய்கிறார்கள், போர் பிரகடனம் செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான கடுமையான நெருக்கடியான காலகட்டத்திலே அறிவிக்கக்கூடிய எந்த அளவுக்கு நெருக்கடி குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது. கடுமையான பிரஷர், இஸ்லாமிய மக்களை காப்பாற்றி ஆவதற்கு அதிகமான மக்கள் திரள வேண்டும். அந்த அளவுக்கு எதிரிகளுடைய அந்த படை இருக்கின்ற காரணத்தினால மக்களை பாதுகாப்பதற்கு வீட்டுக்கு ஒருவரால் கலந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போரை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து சலுகைகள் பெற்று கொண்டிருக்கிறான். அதாவது வயதானவர்கள், ரொம்ப வயதான போர் புரிய தேவையில்லை. அதே போல ரொம்ப முதியவர்கள், நோயாளிகள், தள்ளான வயது உடையவர்கள் அவங்க வந்து பங்கெடுக்க தேவையில்லை. பெண்கள் போர்க்களத்துல வாளை உருவி மக்களை களத்தில் சந்திப்பதற்கு வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அதுக்கப்புறம் குழந்தைகள் போரிட தேவையில்லை. இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கிறது. இப்படி நெருக்கடிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான அந்த இந்த மக்களை எல்லாம் வந்து தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அறிவிப்பு செய்யறாங்க. மக்களை சிலர் என்ன செய்யறாங்க, வாழை அனைவரும் இந்த யாரெல்லாம் இந்த போருக்கு வந்து போரிட தகுதி இல்லையோ அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களை எல்லாம் வரணுங்க. அதே போல யார் இது தவிர அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு விஷயம் உட்கார்ந்துருங்க. அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கடுமையான முறையிலே வந்து இந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்ற அளவுக்கு திரட்டுறாங்க. இப்படி திரட்டக்கூடிய நேரத்திலே கடுமையான ஒரு சூழ்நிலை, அப்ப வந்து வீட்டுக்கு ஒருத்தர் கலந்து கொள்ளணும் என்ற அளவிற்கு கடுமையான பிரச்சனை இருக்கும் போது நவீன நாயகம் செல்லாசம் அவர்கள் போருக்கு அறிவிக்கிறாங்க. இதை யாரெல்லாம் போருக்கு வந்து அவசியம் இல்லையோ இவங்கெல்லாம் வரல. அதே போல நயவஞ்சகர்கள் வந்து போருக்கு வரமாட்டாங்க, அது தனிப்பட்டியல், அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை. இது ஒரு குரூப். இது போக முஸ்லீம்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் போன சஹாபிகள் தவிர அனைத்து மக்களும் என்றவரை கலந்து கொண்டாங்க. ஆனால் எந்தவித காரணமும் இல்லாம ஒரு மூன்று நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, பின்வாங்கிறாங்க. இது போல இந்த மூன்று நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, தபிக் யுத்தத்திலிருந்து பின்வாங்கிறாங்க, எந்தவித காரணமும் இல்லை. அப்ப அவர்கள் என்ன நினைச்சு பின்வாங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது போருக்கு வரக்கூடாது பின்வாங்கலை, நாம வந்து பின்பு கலந்து கொள்ளலாம், போர் ஆரம்பத்திலே போறதை விட நாம பிறகு பொறுமையாக கலந்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே சைத்தானுடைய உள்ளத்திலே இந்த உலக ஆதாயங்கள் கவர்ச்சிகளை காட்டி அவர்கள் செய்யறான், அதை வந்து தடை செய்யறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க கேள்விப்பட்ட ஒரு மாலிகர்கள் எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த இந்த அறிவிப்பாளர் வந்து சொல்றாங்க, மூன்று நபி தோழர்கள் வந்து பின்வாங்கினாங்க. அதுல யாரு, இதை அறிவிக்கக்கூடிய காபி இப்னு மாலிக் என்ற நபி தோழர் பின்வாங்கிறார், ஹிலால் இப்னு உமையா என்கின்ற அந்த நபி தோழர் இந்த போருக்கு வராம பின்வாங்கிறாங்க, பிறகு முராரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் முராரா ரலியல்லாஹு இவங்க மூணு பேர் என்ன செய்யறாங்க, இந்த போர்ல கலந்து கொள்ளாமல் எந்தவித காரணம் ரீசன் சரியான ரீசன் இல்லாம பின்வாங்கிறாங்க. போர் அறிவித்த பிறகு பின்வாங்குவது என்பது ஒரு பெருங்குற்றமா இருக்கு. போருக்கு அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது வந்து பெரும்பாவம், வர்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு எந்தவித காரணமும் இல்லாம போர்னு சொன்னவனே வராம பின்வாங்குவது அது ஒரு பெரும்பாவமா இஸ்லாத்தில் சொல்லப்படுது. அப்படி ஒரு விஷயத்தை யார் செய்கிறார், இந்த மூன்று நபி தோழர்கள் செய்கிறான். இந்த உலக காரியங்களை பொறுத்த வரைக்கும் சைத்தான் அவனுடைய உள்ளத்துல வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துகிறான். இப்பதான படை போயிருக்கிறது, ஒரு நாள் பயண தொலைவுல ஒரு போருக்கு போறாங்கன்னா உடனே போய் கத்தி தூக்கிட்டு சுத்திட மாட்டாங்க, போவாங்க, பிளான் பண்ணி யுத்தம் செய்து அந்த காலத்தை களத்தை போய் அடைவதற்கு பல நாட்கள் வந்து பயணம் செய்வாங்க. இப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கங்க சில இடங்களில் தங்கி ஓய்வெடுப்பாங்க, கொட்டகைகள் போடுவாங்க, அங்கே தேவையான வியூகம் அமைப்பாங்க, அங்க அவங்களுடைய இயற்கை தேவையான இந்த மாதிரியாக தங்கி தங்கி தான் செல்வாங்க. அப்போ வந்து இவங்க என்ன செய்யறாங்க, குதிரை வைத்திருக்கக்கூடியவர் ஒட்டாக வாகனம் வைத்திருக்கக்கூடிய நினைக்கிறாங்க, இப்பதான் படம் பொருள் இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் போறதுக்கு, ஒரு நாள் தொலைவில் தாமதமாக நாம கிளம்பினா கூட நம்ம அசராம என்ன செய்வோம், பிரேக் இல்லாம ஓய்வெடுக்காம போய் அந்த படையை பிடிச்சிடலாம் என்று சொல்லி அவன் இருந்துட்டு இருக்கான். அந்த பேரிச்ச மலங்கள் அதனுடைய காய்கள்லாம் அறுவடை சீசன். அப்ப அந்த மாதிரியாக அவங்களுக்கு வந்து நின்று பார்த்து விதை போட்டு உரம் போட்டு வளர்த்து விவசாயம் பண்ணாங்களா இல்லையா, அந்த அறுவடை நேரத்துல வந்து வெளியில போறதுக்கு கொஞ்சம் மனசு வரல. இந்த மாதிரியாக சில உலக விஷயங்கள் அவங்களை தடுக்குது. இப்படி தடுக்கும் போது அவங்க பின்வாங்கணும்ன்ற நோக்கத்துல பின்வாங்கல, கொஞ்சம் ஒரு நாள் கேபில் போய் நம்ம கலந்து கொள்ளலாம் என்று இருக்கிறாங்க. அப்படி தாமதமாகி போய் கடைசியில் கலந்து கொள்ளவே, போர் முடிஞ்சாச்சு, ரசூலுல்லாஹி அவர்கள் வந்துட்டாங்க, கடைசி வரைக்கும் இப்போ கலந்து கொள்ளவே. பிறகு வந்து காரணம் கேட்கப்படுது, யார் யார் வந்தாங்க வரல பட்டியல் லிஸ்ட் போடுவாங்களா இல்லையா. அப்ப பார்க்கும் போது இவங்க இவங்க நோயாளி, இவங்க எல்லாம் பெண்கள், இவங்க எல்லாம் கலந்து கொள்ள முடியாது, அவங்களெல்லாம் விட்டுருவாங்க, முனாஃபிக்கீன் வந்து வேற வேற பொய் காரணங்கள் சொல்லிடுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுடைய உள்ளத்துல வந்து அந்த ஊர்த்தல் இருக்குது, ஆஹா நம்ம போர் மிஸ் பண்ணிட்டோமே, தவறுல ஒரு போருக்கு நவீன நாயகம் அறிவிக்கிறாங்க, கடுமையான இக்கட்டான சூழ்நிலை அறிவிச்ச பிறகும் நாம பின்வாங்கிறது எப்படியான தவறுனா, நாம நம்ம வந்து போர் அறிவிச்ச பிறகு பின்வாங்குவது பெருங்குற்றமாக இஸ்லாம் சொல்லப்படுகிறது. நாம கலந்துருக்கணும், ஆனா சில விஷயங்களை நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லி சில விஷயத்துல உலக விஷயத்துல மூழ்கி கவர்ச்சியில மூழ்கி செஞ்சிட்டோம், கலந்து கொள்ளாம விட்டுட்டோம் என்று சொல்லி குற்றம் உள்ள நெஞ்சு முறுத்து குறுகுறுக்கும் பாங்களே, அந்த மாதிரி அவருடைய உள்ள பொறுத்துக்கிறது என்ன இருந்தா நாம செய்யறது பாவம் தான். அல்லாஹ் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள்ல மண்டை போட்டுடலாம், ஏதாவது பொய் காரணத்தை சொல்லிடலாம், ஆனா அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உண்மையை ஒப்புக்கொள்றான். யார் சொல்றா, நாங்க கலந்து கொள்ளல, நான் என்னோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் என்ன செய்யல, எந்த விதமான காரணங்களுக்கு போற வந்திருக்க முடியும், உடம்பு ரீதியாக ஆரோக்கியமா தான் இருக்கிறோம், ஆனாலும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், கலந்து கொள்ள முடியாம செய்தான், எங்களை சூழ்ச்சியில வீழ்த்திட்டான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒப்புக்கொள்கிறாங்க.
ஒப்புக்கொண்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் புறத்துல இருந்து அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வருது. வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யறான், தீர்ப்பு இறக்குதான். என்ன சொல்றான் அவர்களுக்கு தண்டனையாக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்த தண்டனையாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த மூன்று நபித்தோழர்களும் போர் அறிவித்த பிறகு வராத காரணத்தினால இவர்களோடு யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒட்டுமுறவும் வைக்கக்கூடாது, அவர்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக் கூடாது, கொடுக்கல் வாங்கல் எந்த வேற எந்த நட்பு ரீதியான குடும்ப ரீதியான எந்த விதமான ஒரு தொடர்பும் எந்த பழக்கமும் பேச்சுவார்த்தை வச்சுக்க கொள்ள கூடாது என்று சொல்லி இந்த மூன்று நபித்தோழர்களையும் என்ன செய்யறாங்க, ஊர் நீக்கம் பண்ற மாதிரி இவங்க பண்ணி வைக்கிறாங்க. கடுமையான முறையில் எந்த அளவுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவங்க சலாம் சொன்னா கூட பதில் சொல்லப்படாது, அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சமூக பரிசீலனம் செய்யப்படுகிறாங்க. யாரும் சலாம் கூட சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட சலாம் சொன்னா கூட பதிலுக்கு வாழைக்கும் சலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான முறையில் என்ன செய்யப்படுகிறது, ஒரு தண்டனை அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து தீர்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே சொல்லிடுறாங்க. இது சொன்னதான் தாமதம், எந்த சஹாபியும் பேச்சுவார்த்தைகள்லாம் வச்சுக்கல, யாருமே அவ்வளவு தொடர்பு வைக்கல, குடும்ப ரீதியா வியாபார ரீதியா எந்த தொடர்பும் கிடையாது, நட்பு ரீதியா எந்த உறவும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம தனிமைப்படுத்தப்படுகிறாள். இந்த தண்டனை வந்ததுதான் தாமதம். இந்த ரெண்டு நபித்தோழர் இருக்கிறாங்களே, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய கிளம்பி முன்மாலி இதை அறிவிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் மன வலிமை படைத்தவன், அந்த ஹதீஸ்ல இவர்கள் முகாரி அவர்களுடைய செய்தி, நான் கொஞ்சம் மனம் வலிமை படைத்தவன், நான் வந்து என்ன செய்யறேன், இந்த தீர்ப்பு வழங்கின பிறகு நான் வந்து கடை வீதிக்கு வருவேன், மக்களை சந்திப்பேன், பள்ளிவாசல வந்து தான் தொடர்ந்து வருவேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பேன், என்ன பார்த்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, முகத்தை திருப்பி கொள்வார்கள், நான் சலாம் சொல்வேன், அவருடைய உதடுகள் எனக்கு பதில் சொல்லுமா, என் உதடுகளை பார்ப்பேன், ஆனா அவங்க பதில் சொல்லாம திருப்பி போயிருவாங்க என்று என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றதை அறிவிக்கிறாங்க. ஆனா மற்ற நபித்தோடு அப்படி இல்லை, வீட்டிலே முடங்கிட்டாங்க, எந்நேரம் உட்கார்ந்து அழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஹிலால் இப்னு உமையா அந்த நபித்தோழரும் முராதா ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழரும் இந்த தீர்ப்பு வந்ததான் தாமதம், வீட்டில் உட்கார்ந்து அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யாரும் பேச மாட்டாங்க, என்ன இது மாதிரி ஒரு கடுமையான ஒரு சமூக பரிசீலம், தீர்ப்பு வந்த பிறகு என்ன செய்வது தெரியாம வீட்டில் உட்கார்ந்து மக்களை சந்திக்க இயலாம உட்கார்ந்து அழுது அழுது இருக்கிறாங்க. அல்லாஹ் விடுதலை மன்றார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அல்லாஹ் விடுதலை மீளக்கூடிய காரியத்தில் இறங்கி விடுகிறாங்க. இவர் சொல்ற, நான் கொஞ்சம் தைரியமான மக்களை போய் சந்திக்கிறேன், மக்கள் என்னை புறக்கணிச்சாலும் நான் மக்களோட மக்களாக தான் பள்ளிவாசல போய் தான் தொடங்குறேன் இப்படி அறிவிக்கிறது. இப்படியே நாட்கள் ஓடுகிறது, ஓடும்போது என்ன ஆறு இப்படி நகர்கிறதா, நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு எதிரிகள் இந்த செய்திகள் முனாபிக்கள் வாயிலான எதிரிகளுக்கு போகுது, நயம் செய்தான் சொல்றாங்க. இந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டதுக்காக இந்த கொள்கையில சேர்ந்த போருக்கு போவாதனால இந்த முகமது இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த நயவஞ்சகர்கள் சந்தோஷப்பட்டு இந்த செய்தியை பரப்புறாங்க. இப்படி பக்கத்து தேசத்துக்கெல்லாம் பரவுது. பக்கத்து தேசத்துக்கு பரவும் போது பெரிய பெரிய அந்த எதிர் தேசத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அழைப்பு பணி செஞ்சிருப்பாங்களே, பழைய பழைய பெரும்பெரும் நாடுகளுக்கெல்லாம் வந்து கடிதத்தின் மூலமா அழைப்பு பணி செஞ்சிருக்காங்க. அந்த நாடுகளுக்கு அந்த செய்தி போகும்போது இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அப்படியா இந்த மூணு பேருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரா, போரில் கலந்துக்கொள்ள முடியலங்கிறதுக்காக இப்படி ஒரு தண்டனையா, இவங்களை எப்படி நம்ம பக்கம் இழுக்கணும்னு சொல்லி வர்றாங்க. வந்து தூதர்களை அனுப்புகிறார்கள், அனுப்பி கிசரா பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க, அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த மூன்று நபித்தோழர்கள் சந்தித்து பேரம் பேசுகிறார்கள், எப்பா ஒரு போர்ல கலந்து கொள்ளாதனால உங்களை வந்து ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்களா, அதுக்கு மீறி நீ உங்களை யாரும் மதிக்கிறது இல்ல, சனா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படி சொல்லாம இருந்து நீ அந்த மார்க்கத்தில் இருக்கணுமா, இன்னும் இந்த நாயகர்கள் கொள்கையில தான் நீ நீடிக்கணுமா, உனக்கு வேற வேலையே இல்லையா, நம்ம இடத்துக்கு வா, நீ நம்ம பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு பதவிகள் தாரோம், உனக்கு வந்து திருமணம் முடித்து தாரோம், அதே போல உனக்கு வந்து பொருளாதாரங்கள்ல உனக்கு வாழ்வாதார வாழ்க்கையை வாழ்வாதார உதவி செஞ்சு தாரோம், உனக்கு ஒரு தொழில் துறையில வச்சு தாரோம், இல்லைன்னா நம்முடைய அவையில வந்து ஒரு அமைச்சர் பதவியோ ஏதோ ஒரு போட்டு தாரோம், அல்லது உனக்கு ஒரு பொறுப்பு நான் வந்து வச்சு தரோம், நாட்டுல வந்து என்னுடைய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பொறுப்பு அதிகாரியாக இருக்கலாம், இப்படி பதவியை காட்டுறாங்க, அதே போல வந்து பெண்களை காட்டுறாங்க, பொருளாதாரத்தை காட்டுறாங்க, இப்படி எல்லாத்தையும் காட்டி என்ன செய்யறாங்க, விலை பேசுகிறார்கள், இந்த போருக்கு சண்டைக்கு போவாததெல்லாம வந்து உனக்கு வந்து ஊர் நீக்கம் செய்யறாங்க, இப்படி ஒரு கொடுமையான மார்க்கமா கடுமையான சித்தாந்தமா என்று லாயிலா இல்லா கொள்கையை விட்டுட்டு வருவதற்கு விலை பேசுகிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த கொள்கை விஷயத்துல வந்து கொஞ்சம் தடுமாறு நாம் எப்படி இருக்கிறோம், இந்த கொள்கையா அல்லது இந்த பணமா, கொள்கையா அல்லது குடும்பமா, அல்லது கொள்கையா அல்லது பொருளாதாரமா, பெண்கள் விஷயமா என்று வரும்போது கொள்கையை எப்படி மறந்து நம்ம தடம் போட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா இவங்க இந்த நபித்தோட என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன இருந்தான் தப்பு நம்ம மேல, நாம வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த போருக்கு அறிவிச்சு பின்வாங்க பாவம்னு சொன்ன செய்தி நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் இக்கட்டான சூழ்நிலை அழைக்கிறாங்கன்னு தெரியும்,
நமக்கு ஒரு கைகால் முடியாம இல்ல நல்லதா இருந்தோம் தெரியும், தெரிந்து வேணும்னு நாம கலந்து கொள்ளாம இருக்கோம், சைத்தான் நம்மளை வந்து சூழ்ச்சியில வீழ்த்திட்டா. அதனால நாம பண்ண தப்புக்கு இந்த மாதிரியா இந்த கொள்கையை விட்டுட்டு செல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் எடுத்து நம்ம மன்னிப்புக்குமா. அல்லாஹ் மறுமையில கடுமையா பிடிப்பான், இந்த உலகத்துல வேணா பல பதவியை காட்டி ஏமாந்துடலாம், ஆனா மறுமையில அல்லாஹ் ஒருபொருளாக நம்மை பிடிப்பான் என்று அஞ்சி அவங்க எல்லாத்தையும் மறுத்து விட்டு பாவ மன்னிப்பு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, எதுக்கும் பசியல, அந்த ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இவர் கலந்துக்கிறாரு யாரும் சலாம் சொல்லல, அப்ப என்ன நடக்குன்னு தெரியாம அந்த மூணு பேரு கூட பேசிக்கிட்டா தான் உண்டு, வேற யாரையும் பேச இயலாது. அப்ப இப்படியே நாட்கள் ஓடுது, கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஓடி விடுது. 50 நாட்கள் இப்படி கழிந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்துல அல்லாஹ் ரப்பல் அவனுடைய தௌபாவை வந்து ஏத்துக் கொடுக்குறாங்க. பாவம் பண்ணி கேட்டு அழுகுறாங்களே, எல்லாம் தெரியாம செஞ்சுட்டோம், மறுமையில உன்னை வந்து பார்க்க வேண்டியிருக்கு, உன்னுடைய அவையில வந்து நிக்க வேண்டியிருக்கிறது, நாங்க செஞ்சது தப்பு தான், நீ மன்னிக்கல யாரும் மன்னிக்க முடியாது, இல்லைன்னா நீ கடுமையாக தண்டிக்க கூடியவனாக இருக்கிறாய், நாங்க பண்ணது பெரும் பாவமா இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் மன்றாடி இப்படியே 50 நாட்கள் பாவம் மன்னிப்பு தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அல்லாஹ் பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொண்டு 51வது நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியை அறிவிக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு வசனத்தை, பெரிய அளவிலான ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகிறான். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது, அதாவது தீர்ப்பு நிறுத்தப்பட்ட இந்த மூன்று பேருடைய விஷயத்திலே அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுட்டேன் தீர்ப்பு வழங்குறான். அந்த வகையை என்ன சொல்றான், தீர்ப்பு யார் விஷயத்தில் நிறுத்தப்பட்டதோ அவர்களுடைய விஷயத்தில் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். இந்த பூமி விசாலமானது, ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சுருங்கி விட்டது. சுருங்கியிருந்தானே பூமி பெருசாக இருக்குது, இங்க இருந்து பக்கத்து நாட்டு கூட போகலாம், வியாபாரம் பண்ணணும்னு அங்க போகலாம், இங்க இருந்து அங்க போய் கல்யாணம் முடிக்கலாம், இங்கிருந்து அங்க பதவியில போய் இருந்து நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா அவர்களை பொறுத்தவரை சுருங்கி விட்டது. ஏன், யாரும் பேசல, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டா அதை உண்டு, வேற யாருக்கும் சலாம்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியா பூமி விசாலமா இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரை ஒரு சின்ன வட்டம் ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அல்லாஹ் ஒரு புலாலமின் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதையே அதுதான் கதி என்று அவர்கள் நம்பினார்கள். அதை விட்டா வேற நமக்கு கதி கிடையாது என்று சொன்னாங்க, அதை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால் அல்லாஹ் ஒரு புலாலமின் பாவங்களை மன்னித்தான் என்று சொல்லி அல்லாஹ் மன்னிக்க கூடிய என்று அந்த வசனத்தை நிறைவுபடுத்தணும், முடிக்கிறான். அல்லாஹ் வந்து கருணையான அப்படிங்கிற மாதிரியான அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் ஒரு புலாலமின் 9வது அத்தியாயத்திலே 112வது வசனமாக இறக்குகிறார். இந்த செய்தியை மக்கள் மத்தியில இந்த வசனத்தை நபியும் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள்லாம் உடனே ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ்வை மன்னிச்சிட்டாங்க, அந்த தடை பிளாக் உடஞ்சிருச்சு, யாரும் பேசக்கூடாது, யாரும் ஒட்டு வர வைக்க கூடாது, வியாபாரம் கொடுக்கல எதுவும் இருக்க கூடாது, அந்த பிளாக் எல்லாம் உடஞ்ச பிறகு எல்லா சஹாபாக்களும் ஈ மொச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, மொக்கிறாங்க, முசாபாக செய்யறாங்க, கை கொடுக்குறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, எல்லாம் சலாம் சொல்லி ஆரம் தழுவி மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க. ஏன், அல்லாஹ் அவ்வளவு நாளா பிளாக் வச்சிருந்தாங்க, அந்த நேரத்துல அந்த தடை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த தடையை நீக்கின பிறகு சகாபாக்கள் எல்லாம் மாறுபறிக்கிறாங்க. பிறகு அவர்கள் தவறை உணர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, இது மாதிரியான தவறுல ஈடுபடாம அந்த சம்பவம் போகுது. இப்ப இந்த செய்தி, இந்த வரலாறு வருது, இது தொடர்பாக திருமறை ஒரு வசனம் வந்தது. இந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய முஸ்லிம்களுக்கு ஏராளமான படிப்படிகள் இருக்கு. இந்த சம்பவம் வந்து ஒரு சின்ன சம்பவம், மனிதன் என்ற அடிப்படையில அவன் மூணு பேர் போகாம இருக்கிறாங்க, ஒரு தண்டனை வருது, பிறகு அல்லாஹ் மன்னிக்கிறாங்க, பிறகு மக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை சேர்த்து இணைத்துக் கொள்கிறாள். இப்ப இதுல நாம பெற வேண்டிய முக்கியமான படிப்படிகள் என்ன, இதுல ஏராளமான படிப்படிகள் நமக்கு இருக்கு. முதலாவது நாம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த செய்தியில, இந்த வரலாறு செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன நடக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் என்பவர்கள் முதல்ல தவறு செய்யக்கூடியவங்க தான் அப்படிங்கிறது இந்த வரலாறுல, இந்த செய்தியில பல வேண்டிய முதலாவது படிப்படி. மனிதர்கள் யாராக இருந்தாலும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, சிறுசோ பெருசோ தப்பு செய்யறதான் மனுஷன், தப்பு செய்யாம மனிதனாக இருக்கவே இயலாது. நாம நினைக்கிறோம் அவங்க தப்பு பண்ணுவாங்களா, இவங்க தப்பு பண்ணுவாங்களா, அந்த ஆலிம் தப்பு பண்ணுவாரா, இந்த அவுளியா தப்பு பண்ணுவாரா, மனுஷனா பிறந்தா எல்லாம் தப்பு பண்ணதான் செய்யும். நபிகள் நாயகம் தப்பு பண்ணுவாங்களா, சஹாபாக்கள் தப்பு பண்ணுவாங்க, சஹாபாக்கள் தப்பு பண்ணுவாங்க, நபிகள் நாயகம் தப்பு பண்ணுவாங்க, எல்லாம் தப்பு பண்ணாலும் மனிதனே கிடையாது. ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்ய முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன்னாலே தவறு செய்வான். தவறு செய்ததுனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு கீழே இறக்கப்பட்டாங்க. ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட காரணம் என்ன, அவங்க செய்த முதல் தவறு. அப்ப ஆதமுடைய மகன் சொன்னாலே இரவிலும் பகலிலும் தவறு இழைக்கக்கூடியவன் தான். அது யார் அல்லாஹ் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவன் தான் சிறந்தவன். அப்ப வந்து பாவம் மன்னிப்பு தேடி அதை திருத்திக் கொள்ளணும். பாவம் பண்ணாம யாருமே இருக்க முடியாது, ஆனா பண்ண தப்பு தப்புதான் உணர்ந்து அதுல இருந்து வெளியே வராம இருக்க, அதான் அது சிறந்த குணம். அப்ப இந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிறோம் பாவம் மன்னிப்பு வந்து பாவம் வந்து பண்றாங்களே, இப்படி சகாபாக்கள் பாவம் பண்ணுவாங்களா, இப்படி நினைக்கிறதுனால தான்
பல்வேறு விதமான வெளிக்கிட்ட கொள்கையின் பக்கம் நீங்க சென்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அடிப்படை வந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து சலபி கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் சகாபாக்களை பின்பற்றலாம் சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஏன் அதுல வைக்கக்கூடிய வாதத்தில் முதல் ஒரு மூல முக்கிய வாதம் என்னது, சகாபாக்கள் தப்பு செய்யல என்பது ரீதியான ஒரு தோற்றம். சகாபாக்கள் வந்து மன்னிக்கப்பட்டவர்கள், சகாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக இருந்தவர்கள், அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று அவர்களுடைய ஒரு புனிதர்கள் மாதிரி சொல்லி அவர்கள் சொன்ன தீர்ப்பையும் இன்னைக்கு மார்க்கத்தோட அடிப்படையாக பின்பற்றுகிறார்கள். அந்த மாதிரியான விஷயத்துல கூட்டி தள்ளுகிறது யாரா இருந்தாலும் பாவம் செய்வாங்க. இந்த சகாப் இந்த செய்தியில இருந்து நமக்கு என்ன விளங்குறது, மிக முக்கியமான நட்சத்திரமான இருக்கக்கூடிய மூன்று சகாபாக்கள் தவறு செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படை நாம் முதலாவது புரிய வேண்டும். இந்த தப்பு சகாபாக்கள் மட்டும் இல்ல, நபிமார்களும் பண்ணுவாங்க. எத்தனை இறைத்தோர்கள் தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ மனிதன் என்ற அடிப்படையில் பல தவறுகள் செய்திருக்கிறாங்க. அவ்வப்போது நம்ம அளவுக்கு ஒப்பிட்டா அது சின்ன தவறாக இருக்கும், ஆனா வந்து பெரிய பொறுப்பாமல் செய்யல, ஆனா சிறு தவறுகள் செய்வாங்க. அறிந்து அறியாமல் தவறுகள் நடக்கும், அவ்வப்போது அதை சரி செய்வோம். அப்ப இந்த மாதிரியான நிலை போல புரிந்து கொள்ளும் யூனஸ் அலி இஸ்லாம் அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டார். அல்லாஹ் உறுப்புதான் அதை உணர்த்தினான், நீ பண்ண தப்பு தான் என்பதை உணர்த்துவதற்காக யூனஸ் அலி இஸ்லாத்தை மெயின் வயிற்று சிறை பிடித்து ஒரு படிப்பினை காட்டினான். யாரா இருந்தாலும் அல்லாஹ் உறுப்புதான் என்ன செய்வான், யார் இந்த இறைத்தோடு தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. அப்போ இந்த மாதிரியாக வந்து நாம் விளங்கிக் கொள்ளணும், முதலாவது மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பது இதிலிருந்து பெற வேண்டிய முதல் படிப்படி. இரண்டாவது படிப்படி என்ன, ஒரு தவறு செய்த பிறகு இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கிறது. ஒரு பாவம் பண்ணுகிறார்கள், பாவம் அவர் தவறு செய்யும் போது அல்லாஹ் உறுப்புலான இப்படி அணுகுகிறான். அல்லாஹ் உறுப்புலான பாவம் பண்ண உடனே அவருடைய தண்டனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போர் அறிவித்த பிறகு பின்வாங்க கூடாது, ஓடக்கூடாது என்று தெரிந்து அல்லாஹ் உறுப்புலான பாவம் சொல்றான். பாவம் சொன்ன பிறகு இவங்க நினைச்சாங்க அலட்சியமாக சீதானுடைய அந்த கவர்ச்சியில மூழ்குறாங்க. மூழ்கும் போது என்ன ஆகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறது கடுமையான தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனை, ஊர்ல யார் குடும்ப மனைவி பக்கம் யார் பேசக்கூடாது, இந்த அளவுக்கு கடுமையான ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தானே இல்லையா. அதுக்கு பிறகு தண்டனை நீக்கிட்டாங்க, தண்டனை நீக்கலன்னா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு தண்டனை. இந்த உலகத்துல வாழும் போது அல்லாஹ் நாட்டை மன்னிச்சுனா பிரச்சனை இல்லை, மன்னிச்சுன்னு சொல்லிட்டான், மன்னிக்கல மறுமையிலேயே உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சானா. அல்லாஹ் உறுப்புகளாளர்கள் கடுமையாக தண்டிக்க கூடியவன், இந்த பதுஷ ரொப்பிக்கல சக்தி அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அதனாலதான் அவங்க பயந்து என்ன செஞ்சாங்க, பதவி சுகமெல்லாம் போகாம அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும், நம்ம தப்பு செஞ்சுட்டோம் என்று சொல்லி அவங்க என்ன ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி பாவம் பண்ணி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக உணர்ந்திருந்தாங்க. இறை தூதர்களே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபியை தவறு செய்வாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் சொன்னமே, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் என்ன செஞ்சான், நபியா இருந்தாலும் பார பிடிச்ச பார்க்காம தண்டிச்சானா இல்லையா. மனிதன் தவறு செய்யும் போது அது நபி சகாபிலாம் பார்க்க மாட்டான், தண்டனை பாயும். அல்லாஹ் உறுப்புகளான திருமறையில் சொல்லுவார், நாம் இந்த பூமியிலே உடனுக்குடன் ஒரு மனிதர்களை தண்டிப்பதாக இருந்தால் எந்த உயிரினத்தையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம். உடனுக்குடனே தப்பு செய்யறது பிடிக்கிறதா இருந்தா யாரும் வச்சிருக்க மாட்டான். அந்த அளவு மனிதன் தவறு செய்யக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் தவறு செய்ததுக்கான சிறிய பெரிய தவறுகளுக்கெல்லாம் கடுமையா பிடிச்ச என்ன ஆகும், இந்த உலகத்திலே அவரால் தாக்கு பிடிக்க இயலாது. அதனால அவங்க அந்த ஒரு ஜீவராசி விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களா. அதனால அல்லாஹ் ரப்பல்லாஹ் அப்படி கருணை இருக்க போயிருந்தா, கொஞ்சம் விட்டு பிடிக்க போயிருந்தா, மன்னிக்க போயிருந்தா மறுமை வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. அதுலயும் ரொம்ப அற்புதம் பண்ண மறுமையில பிடிப்பா, அல்லாஹ் ஷதீத் ரக்காம், அல்லாஹ் விரைந்து விசாரிக்க கூடியவன், எல்லாத்தையும் கணக்கு வைத்திருந்தான். மறுமையில அவன் பெரும்பிடியா பிடிப்பான், அந்த நேரத்துல அவனுடைய பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. அப்ப அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன், எப்படிப்பட்ட ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் இதே மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க, நம்மன்னா உடனே மீறிவோம். நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஒரு அற்ப சுகம் எம்எல்ஏ பதவி எம்பி பதவிக்காக தலைவரே வாழ்கிற வானகமே வையகமே உங்களை போல உடனே தலைவணங்குகிறோம் சொல்லி கட்ட விட்டு பேனர் வைக்கிறான். ஒரு சின்ன ஒரு அரசியல் எம்பி எம்எல்ஏன்னு வைங்களேன், அவனை வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரியான அவனுடைய பெரிய தலைவர்கிட்ட வந்து பாராட்டு விழாங்க மாதிரி பண்ணணும்னு வைங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ஒரு சிறுக்கான வாசகங்களை போடக்கூடியவளா இருக்கிறாங்க. ஒரு பதவிக்காக அப்படி இப்படி பேசுறாங்க, அவங்கள தூக்கி கடவுள் ஸ்தானத்தை கொண்டு போறாங்க. ஒரு பெண்ணு பெண்ணுக்காக மார்க்க கொள்கை இழக்கிறாங்களா இல்லையா, ஒரு பெண் மீது கொண்ட மோகத்தினால் கவர்ச்சியினால் மார்க்க கொள்கையெல்லாம் விட்டு தடப்படுறாங்க. நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய சமுதாயம், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சமுதாயம், இஸ்லாம் தடுத்த முறையில ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டு இஸ்லாத்துடைய வரம்புகளெல்லாம் மீறி போறாங்க. மானக்கெடான காரியத்தில் போறாங்க, ஹராமான காரியங்களை மூழ்கிறார்கள். அப்ப இப்படியா பாவம் செய்யக்கூடியவளா பார்க்கிறோமா இல்லையா. அதே போல பதவிக்கு படுத்தக்கூடிய பாடு, பொருளாதாரம் படுத்தக்கூடிய பாடு, எனக்கு கட்டுப்பாடா இருக்க முடிகிறதா. அல்லாஹ் ஒருபோதாக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அப்ப இந்த தண்டனை எல்லாம் அல்லாஹ் எப்படி சோதிச்சிருக்கிற மாதிரி
அந்த மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை பயந்து பயந்துருக்கு போயிட்டால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் தண்டிப்பான் என்கின்ற அந்த நபிகள் நாயகத்துடைய போதனை உள்ளத்திலே ஆழமாக விதைக்கப்பட்டிருப்பதனால் தான் அந்த தண்டனைக்கு பயந்தார்கள். அந்த தண்டனைக்கு அஞ்சு இந்த உலகத்துல எனக்கு இந்த தண்டனை எவ்வளவு பெருசு என்று சொல்லி அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். கடந்த காலங்களில் அழிக்கப்பட்ட சமுதாய பூமியோடு கர்வம் கொண்ட காரூனை இந்த பூமி ஒழுங்கி இருக்கிறது. அதே போல அபூஜகல் கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்டி வீழ்த்தி இருக்கிறான். இந்த மலையை குடைந்து இந்த உலகத்திலே கர்வம் கொண்டு பலசாலியாக வாழ்ந்த அந்த ஹிஜ்ர சமுதாய மக்கள் அந்த சமூக சமுதாய கூட்டத்தினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருச்ச மரங்கள் சாய்ந்து விடுவது போல வீழ்த்தி இருக்கிறான். ஆதி சமுதாயத்தினுடைய அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள். அப்ப ஆதி சமுதாய மக்களை வந்து கடுமையான ஒரு சுழன்றடிக்கக்கூடிய காற்றை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தட்டித்தானே. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போல இந்த மாதிரி பல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அதனால தவறு செய்யும் போது அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் உணர வேண்டும். இது இரண்டாவது நாம் விளக்கி படிப்படி. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, இந்த சம்பவத்துல சஹாபாக்களுடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனையாக ஆக்கினான், ஒரு தண்டனை கொடுத்தான். அப்படி இருக்கும் போது நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் எப்படி கட்டுப்பாடா இருந்தாங்க. ஒரு புறம் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்கள், மறுபுறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட இந்த மூன்று தவறு செய்த இந்த சஹாபாக்கள், இவருடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது. இவர்கள் நினைத்திருந்தா பேசியிருக்கலாமா இல்லையா. இன்னைக்கு இது மாதிரியாக ஒரு தீர்ப்பை வழங்கினா நாம இன்னைக்கு எப்படி இருப்போம். ஒரு மார்க்கத்துக்கு முரணான திருமணம் நடக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நீங்க கலந்து கொள்ளாதீங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் கடுமையா தண்டிக்க கூடியவன். அன்னிதா சமயத்து ஆயாதி அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து கேலி கூத்தாக்கப்பட்டால் அந்த சபை புறக்கணிகள் என்று அல்லாஹ் உருப்பலான்னு சொல்றான். தற்போதும் அழகும் அவர்களோடு ஒருபோதும் அமராதிகள். நீங்கள் அவ்வாறு அவர்களோடு கலந்து சபையிலே இருந்திருந்தால் பைனக்கும் மிதமிதுலகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் உருப்பலான்னு திருமறை எச்சரிக்கிறானே. அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் இந்த மாதிரியாக கடுமையான முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியும் ஒரு தண்டனை இருந்தால் நம்ம என்ன செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருப்போமா. இன்னைக்கு ஒரு சின்ன தண்டனை என்று சொல்லி தெரிந்த பிறகு கூட அல்லாஹ் நரகம்னு தெரிஞ்ச கூட இன்னைக்கு வட்டியில போய் விழுகிறோமா இல்லையா, கட்டுப்படுகிறோமா. அவன் என்னுடைய குடும்பத்தார்கள் அவன்கிட்ட எப்படி நான் பேசாம இருக்க முடியும். அவர்கிட்ட எப்படி நான் அல்லாஹ் ரசூலோட எங்க குடும்பத்தார் தான் பெருசு, அல்லாஹ் ரசூலை விட எனக்கு இந்த மதுகு சட்டம் தான் பெருசு, அல்லாஹ் ரசூலை விட என்னுடைய முன்னோர்கள் இந்த ஊருடைய கலாச்சாரங்கள் வரிமுறைகள் தான் பெருசு என்று சொல்லி நாம மறுத்துறமே. பணம் பதவி பதவி போகம் எல்லாத்துக்கும் அடிபடிஞ்சு போறோமே. ஆனா சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்களா. சஹாபாக்கள் நிலைப்பாடு எப்படி இருந்தது. ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோட் கிழிச்ச கோட்டை தாண்டாம இருந்தார். தன்னுடைய உறவினர் தான் சலாம் சொல்லப்படாதாங்க, சலாம் சொல்லணும். ஏன், அல்லாஹ் ரொம்ப நாள்கள் கட்டுப்பாடு தண்டிக்க கூடியவன். இவன் தப்பு செஞ்சாங்க அல்லாஹ் தீர்ப்பு வழங்கியிருக்கிறான், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அதெல்லாம் எப்படி இந்த தப்பு போறது வர முடியலங்கிறதுக்காகலாம் நாம என்னுடைய வியாபாரத்தை அவர் பெரிய வியாபாரி அவரோட கொடுத்தல் வாங்கல் இல்லாம இருந்தா எப்படி என்னுடைய வியாபாரம் கெட்டு போக இருந்தாங்களா, மனைவி மக்கள் அப்படி இருந்தாங்களா இல்ல. ஏன் அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்திற்கு கட்டுப்பாடு இருந்தது சகாபாக்கள். சரி இவங்களாம் பேசினாங்களா, இந்த சகாபாக்கள் உங்களுக்கு விலை போனாங்களா, முதல்ல பல பல தேசத்துல இருந்து பெண்களை கொண்டு வந்து காட்டினாங்களா, கண்ணல பணத்தை கொண்டு வந்து காட்டினாங்களே, சுகத்தை கொண்டு வந்து காட்டினாங்களே, என்ன இளவையெல்லாம் கொண்டு வந்து காட்டினாங்க, எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் அவர்களுக்கு மயக்கினாங்க. ஆனாலும் சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்து இந்த தண்டனைக்கு பயந்தும் மன்னிப்புக்கு ஆதரவு வைத்து செஞ்சாங்க. யாருமே பேசாம எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கட்டுப்பாடாக இருந்தாங்களே. இங்கே விலை போகாம இங்கே கட்டுப்பாடா மீறாம ரெண்டுக்கும் மத்தியில கரெக்டா இருந்தாங்களே. அப்ப தவறு செய்த சகாபாக்களும் அவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள். அதே போல தவறு செய்யாமல் அவருடைய உறவினர்களாக இருந்த சகாபாக்கள் என்னோட நட்பு நீங்க என்ன சொல்ற சொல்லலாம், நாங்க 1000 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, 50 வருஷம் பழக்கம் அப்படிலாம் நாங்க பேசாம இருக்க முடியுமா, எங்களுடைய சொந்தக்காரங்க எங்களுடைய சம்பந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்களா, துண்டித்தார்கள். நபிகள் சொன்னா அதை கிழித்த போட்ட தாங்க மாட்டேன். அப்ப இந்த மூன்றாவது பெற வேண்டிய படிப்பினை சகாபாக்களுடைய கட்டுப்பாடு. இறுதியாக நாம் பெற வேண்டிய படிப்பினை இந்த சம்பவத்தை என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபாக்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டானே, ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி விட்ட ஒரு விஷயத்திலே நான் பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று வசனத்தை அருளானே.
இந்த வசனத்தை அருளப்பட்டதுனால்தான் அந்த அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்துக்கு சூரத்து தௌபானே பேர் வந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 112 வசனமா இறக்குறான். இந்த வசனம் அந்த அத்தியாயத்தில் இடம் பெற்றதுனாலதான் அவர் அந்த அத்தியாயத்திற்கு வந்து தௌபான்னு பேர் வந்துச்சு. பாவ மன்னிப்பு கேட்டாங்க. பாவ மன்னிப்பு கேட்டாங்க, என்ன காரணம், எதனால அவங்க விலை போகல, எதனால கட்டுப்பாடு மீறல, எதனால ஒத்துக்கொண்டாங்க போகல, அல்லாஹ் எப்படி என்ன மன்னிப்பான், அல்லாட்ட எப்படி போய் நின்னோம்னா வரமும் மீறி கூட்டம் வர தட்டுச்சிருவான். ஆனா இன்னொரு வாசல் இருக்கு, தௌபா என்ற வாசல் இருக்கு, அதை தட்டுவோம். அல்லாஹ் ரப்பானே கண்டிப்பாக என்னை மன்னிப்பார் என்று நம்பி இருந்தாங்களே. இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிலே நாம் ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பிலே நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போன்று வேறு யாரும் நம்பிக்கை மன்னிக்க மாட்டார்கள் என்று உறுதியாக நம்ப வேண்டும். ஒரு நாள் கேட்டாங்க, ரெண்டு நாள் கேட்டாங்க, 50 நாட்கள் அழுது அழுது அல்லாஹ் விடுதலை தௌபா செய்தார்கள். தான் செய்த தவறுகளை பாவங்களை ஒப்புக்கொண்டு என்றாவது அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்பிக்கை இருக்கிறார். மன்னிச்சானா இல்லையா, நல்ல ரிசல்ட் வந்ததா இல்லையா, இதற்காக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமையில் இதற்கு குற்றம் பிடிக்கப்படாமல் அவர்களுக்கு நன்மாராயம் வழங்கப்படுகிறதா இல்லையா. திருமறை குர்ஆனில் ஒரு வரலாறுல ஒரு படிப்பினை பெறக்கூடிய ஒரு செய்தியாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, கிருபை அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்டது. நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்களை போன்று அல்லாஹ் மன்னிப்பான் என்று, அவ்வாறு அல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது எல்லையற்றது. நம்முடைய மனிதர்களுடைய மன்னிப்பு என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது. நம்முடைய மன்னிப்பை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம நிகராக்க முடியாது. நாமளும் ஒரு தடவை மன்னிக்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கிறான், ரெண்டும் சமமா? ஒரு தடவை மன்னிப்போம், ரெண்டு தடவை மன்னிப்போம், 50 தடவை நமக்கு துரோகம் பண்ண மன்னிப்போமா? மன்னிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் எத்தனை தவறு நீங்கள் திரும்பி திரும்பி செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் பறிக்கப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹ் அந்த அவகாசத்தை வைத்திருக்கான். தங்களுக்கு தங்களை வரப்பு மீறி பாவம் செய்தனுடைய அடியார்களே, லா தக்ருதும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலே கருணையிலே ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யஃஃபிரு துனூபல் ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். பாவம் மன்னிப்பு தேடுங்க. அதனால என்னை போன்று மன்னி பாவங்களை மன்னிக்க கூடிய யார் திருமறை கேட்கும், இதை விளங்காதனால தான் வழிகட்ட போய் நிற்கிறார். நாம பாவம் செஞ்சுட்டு பாவியா இருக்கிறோம், எப்படி அல்லாட்ட போய் கையேந்த இந்த விளையாட்டு போவோம், அந்த அந்த அம்மாட்ட போவோம், இந்த அப்பாட்ட போவோம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு பரிந்துரைக்காக போய் நிற்கிறார்கள். அப்படி அல்ல, அல்லாஹ் ஒரு போல இடத்துல கேட்கணும், அவன் தான் மன்னிப்பான். நபி மன்னிப்பு இருக்கிறான். அடுத்து வருகிறது, அடுத்து வந்து முகர்றம் வந்துடும், ரபியுல் அவர் வந்துடும், ஹஜ்ஜு பண்ண முடிஞ்சுன்னா அப்படி வரிசையா வரும் பித்ராக்கள். அது ரபியுல் அவர் வந்தா போதும், நபிகள் நாயகம் மௌலிதி என்று பாடுவார்கள். அடுத்த அப்பார் கதாயா பாவங்களை மன்னிக்க கூடியவரே என்று நபிகள் நாயகத்தின் மன்னிப்பு, அப்பாட்ட மன்னிப்பு, ஐயாட்ட மன்னிப்பு, அம்மாட்ட மன்னிப்பு, ஆத்தாட்ட மன்னிப்பு, எல்லாட்டையும் மன்னிப்பு. இப்படியா எல்லாரிடத்திலும் மன்னிப்புக்காக நீ எங்கே எங்கே நான் ஒரு மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் என்று நினைச்சு சிற்கான பாடல்களை நம்பி இப்படியாக அவர்கள் என்ன செய்யறாங்க. பாவம் மன்னிப்பு என்பது அல்லாஹ் ஒரு நிமிடம் தான் மன்னிப்பான், அல்லது நான் பாவம் செய்த அதை பாவி ஆகிட்டோம், திருப்பி திருப்பி அதே பாவத்தை செய்யறோம், அல்லாட்டை எங்க வெக்கமா இருக்கு, இவர்கள் மூலமாக போகலாம் என்று வழிகட்டில் விழுகிறார்கள். அல்லாஹ் ஒரு ஆளுமையை போன்று ஒரு கருணையாளன் யாரும் அல்ல. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பல்வேறு பண்புகளிலே அருளாளன் அன்பாளன் என்ற பெயரை அல்லாஹ்வின் பெயரால் தோன்றுகிறேன் என்பது பின்னாடி சேர்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகழ்ச்ச அன்புடையவருமாகி அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்யும். அல்லாஹ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, படைப்பாளன் பேர் இருக்கிறது, உணவளிப்போன் பேர் இருக்கிறது. பிஸ்மில்லாஹுல் ஹாலிகின் ஆரம்பிக்கலையே, பிஸ்மில்லாஹுல் ராசிகின் ஆரம்பிக்கலையே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் ஒரு அதை தான் விரும்புகிறது, அப்படித்தான் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையானது, ஆனால் கருணை அதை மிந்தி முந்தி விட்டது என்று அல்லாஹ் ரப்பனாலும் சொல்லுவோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பாவம் பல பாவங்கள் செய்திருப்போம், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் எடுத்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான், அவரை தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று உடற்பூர்வமாக நாம் மன்னிப்போய் ஆதரவு கேட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அவர் இந்த மாதிரியான ஒரு நாள் அடிப்படையில் இந்த செய்தியின் மூலமாக அவன் சொல்லியிருக்கிறோம். இந்த தபு யுத்தத்தில் பின்வாங்கிய அந்த நபி தொடர்பு விஷயத்திலே வந்த வகையின் தொடர்பாக இந்த செய்தி நமக்கு சொல்ல வேண்டிய, இந்த வரலாறு நமக்கு சொல்ல வேண்டிய பாடம், நான்கு அடிப்படையான ஒரு பண்புகள் நாம் பெற வேண்டிய படிப்புகள் இருக்கிறது. முதலாவது விஷயம், எல்லா மனிதரும் தவறு செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அடிப்படை, தவறுக்கு அல்லாஹ் ஒருபோதாலும் கடுமையாக தண்டிக்க கூடிய என்பதை அஞ்ச வேண்டும், அந்த விஷயத்தையும் நாம் உணர வேண்டும். மூன்றாவது, நபி தோழர்கள் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி கட்டுப்பட்டிருந்தார்கள், இதே போன்ற நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி, நாலாவது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்கின்ற அருள். அவர்கள் மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்தார்கள், கட்டுப்பட்டு பொறுமையாக இருந்தார்கள், அவசரப்படவில்லை, விலை போகவில்லை. அல்லாஹ் அவர்களை ஒரு
கட்டத்தில் மன்னித்தான். ஆக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பாக மன்னிப்பான் என்று ஆதரவிக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்புக்குரியவன் என்பதை உணர்ந்து இந்த செய்தியிலிருந்து இந்த படிப்பினைகளை புரிந்து செயல்பட்டு வாழக்கூடிய பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அதன் மூலம் மக்கள் அல்லாஹ்விடத்திலே அருளை பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன். வாஹத் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.